நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நார்மல் சாம்பாரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத சொல்கிறேன் பாருங்க, அப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். இது துவரம் பருப்பு ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவு எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு எந்த காய் வேணால் போடலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டு, கேப்சிகம், தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். கேரட்டு ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம், ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாயும் சேப்பு மிளகாயும் போடணும். எல்லாமே அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, அவங்க தேவைக்கு அளவு உப்பு போட்டுக்கணும். இது எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்போ இந்த வானொலியில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. நான் இந்த சைடு பருப்பை வேக வச்சுருக்கேன் குக்கரில். அதில் கடுகு, கடுகு வெடித்தவுடனே ஜீரகம், கடுகு வெடித்தவுடனே ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது, இதுலேயே ஜீரகத்தை போட்டுடலாம் ஒரே ஒரு ஸ்பூன். இதில் பெருங்காய பவுடர், பெருங்காய கட்டியோ பவுடரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய், இது கொஞ்சம் வறுபட்ட உடனே கேரட்டு, கேப்சிகம், இது பாருங்க இந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கியிருக்கு இந்த காய். இது இதில் வந்து நான் வந்து கேப்சிகம், கேரட் தான் போட்டிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையில். அப்புறம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்த தக்காளி வதங்கின்னு இருக்கும்போது மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு சுத்திய மஞ்சப்பொடி, உப்பு, உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம், வெண்ணெய் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா போட்டால் கஷ்டம். இதில் நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் உங்களுக்கு வந்து புளியை பற்றி சொல்லலை. அது இந்த புளி வந்து இப்போ ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். அந்த புளியை வந்து அப்படி கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது நீர் புளியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நீர் புளியாக இருக்கணும். அது இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவு இருந்தால் போகிறோம் புளி, அதை விட்டுருங்க. அதில் புளி ஜலத்தில் அது வெந்துடும். இப்போ இந்த காயெல்லாம் வெந்துடுத்து இந்த புளி ஜலத்தில் உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இந்த பருப்பு வெந்துருக்கு பாருங்க. இந்த பருப்பை நல்லா இதுவும் மத்தால் நல்லா இது பண்ணிவிட்டு மசிச்சுட்டு இந்த இந்த பத இந்த மாதிரி நீர்க்க இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதில் விட்டுவிடணும்.
இதை ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இது கொஞ்சம் ஓட தான் இருக்கணும், இதுதான் இப்போ தான் இது தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இட்லி மேலேயே விட்டுன்ட்டு அப்படியே இது பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் 5 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியானா கூட தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த பதம் தான் இருக்கணும் அதுக்கு, இது தண்ணியாக வரும். இது இப்போ கொதிச்சு எடுத்தோம், அது அந்த 5 நிமிஷம் கொதிச்சு எடுத்தோம் அந்த பருப்பு போட்டு. இப்போ மேலே இந்த கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதே இப்போ இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுது. தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வடை அந்த மாதிரி உளுந்து வடை அதுக்கெல்லாமும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.